வணக்கம். இது தமிழொலியின் காலநேர பிரதான செய்தி அறிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அழைப்பாளர் ரோஹித அபே குணவர்த்தன அறிவித்துள்ளார். களத்துறையில் நேற்று காலை இடம்பெற்ற விசேட மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டத்திற்கு தாம் தயாராகிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொலிஸ்மா அதிபர் விவகாரம் குறித்து பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகர் தெரிவித்ததாவது, பொலிஸ்மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடுவதற்கு சட்டரீதியான அடிப்படைகள் இல்லை என்பதை எடுத்துரைத்த சபாநாயகர், அவ்வாறான சூழ்நிலையில் தாம் எந்தவொரு கலந்துரையாடலிலும் ஈடுபடப் போவதில்லை எனவும் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அம்பாரி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட நால்வர் உயிரிழந்தனர். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை 2:30 மணிக்களவில் இடம்பெற்றுள்ளது. அம்பாரி நாமலுயா பகுதியிலுள்ள கராட்டுக்கல உப போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரிகளினால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இங்கினியால போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி உட்பட துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரியின் மனைவி மற்றும் மாமி ஆகியோர் உயிரிழந்ததுடன் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 33 வயதான போலீஸ் அதிகாரி தனது துப்பாக்கியினால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் போலீஸார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அச்சிடும் செலவு 3 மடங்கு அதிகரிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அச்சிடுவதற்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் அச்சிடப்படும் வாக்குச்சீட்டுகளின் எண்ணிக்கை என்பன செலவு அதிகரிப்பதற்கான காரணம் என அரசு அச்சகத் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடனாகிய விமான நிலையத்தில் கடந்த 5 வருடங்களில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த 2023 மாத்திரம் 181 போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜஹத் ஜெயசூரிய தொடர்பில் ஆஸ்திரேலிய செனட்டர் டேவிட் ஷீப்ரிட்ஜ் அந்நாட்டு சட்டமா அதிபத்தினைக்களத்திடம் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜஹத் ஜெயசூரிய கடந்த 2019 ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்ற போது அவருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அலவாக்கலை பகுதியில் கடந்த 22 முன்னர் காணாமல் போன 3 பாடசாலை மாணவிகள் மற்றும் பாடசாலை மாணவன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். காலி மெட்டிக்கோட பிரதேசத்தில் மறைந்திருந்த நிலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர். தலவாக்கலை கிறிஸ்பிஸ்டன் பகுதியில் வசித்து வந்த 16 பாடசாலை மாணவிகள் மூவரும் 14 பாடசாலை மாணவரும் கடந்த மாதம் 14 முதல் காணாமல் போயிருந்த நிலையில் போலீசார் பெரும் பிரயத்தனத்தை மேற்கொண்டு அவர்களை கண்டுபிடித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ரவுட் ரஹீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உச்சிபிட கூட்டம் நேற்று காலை கொழும்பில் உள்ள கட்சியில் தலைமையகமான தாருசலாமில் நடைபெற்றுள்ளது. இதன்போது 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பை முஸ்லிம் காங்கிரஸ் விடுத்துள்ளது.
ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு அதிகாரிகளினால் தேர்தல் சட்டம் மீறப்படுமாயின் அது தொடர்பில் முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் 076-79-14696 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது 011-250-5566 என்ற தொலைநகல் இலக்கத்திற்கோ முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளைஞனை மறித்த கும்பல் ஒன்று வாளை காட்டி மிரட்டியதுடன் மேற்கொண்ட தாக்குதலில் இளைஞன் படுகாயமடைந்துள்ளார். சாவகச்சேரியைச் சேர்ந்த குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் ஹயஸ்ரக வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை இடையே மறைத்து வாளுடன் வந்த கும்பல் ஒன்று குறித்த இளைஞனின் வெளியே இழுத்து மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்த இளைஞன் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கிளிநொச்சி இரணிமடு குளத்து நீர் அளவுக்கு அதிகமாக திறந்துவிடப்பட்டு வீண் விரயமாகதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கிளிநொச்சி பாரிய நீர்ப்பாசன குளமான இரணிமடு குளத்தில் இருந்து சிறுபோகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. எனினும் அளவுக்கு அதிகமாக நீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் குறித்த பிரதேசத்தில் உள்ள நீர்ப்பாசன கால்வாய்கள் சில நிரம்பி வழிந்து பயிற்சிகை மேற்கொள்ளப்படாது தரசு நிலங்களிலும் நீர் தேங்கி காணப்படுகின்றன. எனவே இதற்கான உரிய நடவடிக்கையினை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோதல்கள் உருவாகுமானால் இலங்கையில் டொலர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பும் பணம் இலங்கைக்கு தேவையான எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் மத்திய கிழக்கில் மோதல்கள் தொடருமானால் வெளிநாட்டு பணியாளர்கள் பலர் நாடு திரும்பும் பட்சத்தில் இலங்கையில் கடும் டொலர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்கு கொண்டு வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பல்ரேனிலிருந்து இலங்கைக்கு வந்த குறித்த நபர் நேற்று காலை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அவரது பயணப்பையிலிருந்து 12,000 வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகள் அடங்கிய 60 பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன தனது கட்சியின் பல மாவட்ட மட்ட தலைமை பதவிகளில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிற்கு பதிலாக கம்பகா மாவட்ட தலைவராக ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனிருத்த தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்ட தலைவராக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்எம் சந்திரசேனவை நீக்கி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். குவைத் நாட்டில் கடந்த 2 கைது செய்யப்பட்ட இசைக்கலைஞர்கள் உள்ளிட்ட இலங்கையர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தலையீட்டினால் குறித்த குழுவினர் விடுவிக்கப்பட்டதாகவும் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ஒலியுடன் இணைந்திருங்கள்.